கோவை மாவட்டத்தில் மக்கள் சபை என்ற பெயரில் மக்களை நேரடியாக சந்தித்து மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு காணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி நேரடியாக மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகள், நகராட்சி, பேரூராட்சிகளில் 50 இடங்கள் என மொத்தமாக 150 இடங்களில் மக்கள் சபை நிகழ்ச்சி கடந்த 30ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வந்த மக்கள் சபை நிகழ்ச்சி நிறைவடைந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி மற்றும் மாநகராட்சியின் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட கோவில்மேடு பகுதியில் துவங்கிய மக்கள் சபை நிகழ்ச்சியில் கொட்டும்மலையில் பி என் புதூர், கே கே புதூர், வடவள்ளி, வீரகேரளம் மற்றும் பூசாரிபாளையம் பகுதியில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்த மக்கள் சபை நிகழ்ச்சி கோவை மாவட்டம் முழுவதும் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் இதுவரை 141,351 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தளபதி அவர்கள் கோவை மாவட்டத்தில் வருகை தந்து அரசு நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாணக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய நலன் பேணி காக்கக்கூடிய வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார்கள். சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. இதில் இப்போ தான் முதல் ஆய்வுக் கூட்டம் முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு ரெண்டாவது ஆய்வுக் கூட்டங்கள் இருக்குது. நிறையா பகுதிகளில் வந்து என்னென்னா, நீங்கள் வரும்போது சாலைகள் பார்க்குறீங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. நீங்கள்னா வந்து கோயம்புத்தூருடைய மையப்பகுதியாக இருக்கிற கடைவீதியோட சாலைகளை இப்போ நீங்கள் போய் பாருங்கள். நாம் அந்த வகையாக தான் பயணிக்கிறோம். எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த சாலைகள்லாம் விரைவாக சீரமைக்க வேண்டிய சூழலில் இருக்குது. அதே போல் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொழில் கூட்டமைப்பை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்கள் எல்லாருமே வந்து கோவையினுடைய வளர்ச்சிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மனுக்களுக்கு உண்டான திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவாக அந்த கோரிக்கையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும். இப்போ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க, கடுமையான மழை. இப்போ இந்த கொட்டுமலையில் எவ்வளோ மக்கள் இங்கே இருந்து ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த மலைக்குள்ளே நின்று அந்த மனுக்களை கொடுத்துருக்காங்க. இந்த மலையில் கொற்ற மலையில் கூட நம்பிக்கையோடு நின்று மனுக்கள் கொடுத்தாங்கன்னா அந்த மனு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள். நிச்சயம் நல்லாட்சியை தமிழகத்திலே வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். விரைவாக இந்த மனுக்கள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும். முதலமைச்சர் மனு முதலமைச்சர் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். நிறைய இடங்களில் வந்து குடியிருப்போர் நலசங்கங்கள், பொதுநல அமைப்பை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்கள் எல்லாமே அந்தந்த பகுதிகளில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் குறித்து தான் நிறைய மனுக்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மக்கள் சபை நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு குடியிருப்போர் நல சங்கங்கள், பொதுநல அமைப்பை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்கள் கொடுத்த மனுக்களெல்லாம் நாங்கள் தனியாக பிரித்து எடுத்திருக்கிறோம். அவர்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் கணக்கெடுத்து அந்த அமைப்புகளோடு நாங்கள் கலந்து பேசலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். குடியிருப்போர் நல சங்கங்கள், பொதுநல அமைப்பை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்கள்லாம் அழைத்து எப்படி கோவை மாவட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவரிடத்திலே கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் இறங்கும். மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கின்றன. 10 முறை 12 முறை விண்ணப்பித்து முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அரசு திட்டங்கள் கிடைக்கவில்லை என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். எனவே அதையும் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக கொடுக்கப்பட்ட அனைத்து மனுக்களுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.